இல்ல இல்ல நீங்க கேளுங்க கேளுங்க. இதனால எனக்கு என்ன பிரச்சனை என்றால், மக்களவை தேர்தல் நடக்கும் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று உதயநிதியே விரும்புகிறார். உதயநிதியின் தாயார் துர்கா ஸ்டாலினும் விரும்புகிறார். ஸ்பெயின்ல இருந்து நாங்க திரும்பி வரும்போது அவன் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருக்கும் அவங்க என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா பேசுவாங்க? அப்படி கிடையாதுங்க. இருங்க இருங்க இருங்க. நீங்க பேசணும்னு இருந்தா இதுவா இருந்தாலும் ஆதார அடிப்படையில தான் நீங்க எதுவும் பேசுவீங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா? இது என்ன, நான் ஸ்டாலின் வீட்டுலயே குடியிருக்கேன். இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க. அதாங்க, நான் அப்ப இங்க உள்ள இருந்து எனக்கு சோர்ஸ சொல்லிருப்பாங்க. சோர்ஸ் வெளில சொல்லணுமா? அப்ப என்ன ஜெர்னலிஸ்ட் நீங்க? சொல்ல முடியாது சோர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பத்திரியாளர் ஒரு சோர்ஸை வெளியில சொல்லக்கூடாதுன்றது பத்திரியாளருக்கு அடிப்படை தர்மம். சோர்ஸை வெளியில சொல்லுன்னு கேக்குறீங்க ஜெர்னலிஸ்டா? நான் கேக்குறேன் சார் உங்களுக்கு. சொல்ல முடியாதுங்க, சோர்ஸ சொல்ல மாட்டேன். வெளியில சொல்லிட்டேன். இல்ல சார் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்க, நினைச்சிட்டு போங்க. ஏன் சோர்ஸ் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன் ரைட்டுங்களா? எந்த மீடியா நீங்க? நான் கடலூரிலிருந்து வெளியே வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக எனக்கு தகவல் தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடட்டும், எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடட்டும், அங்கே போட்டியிடுவேன். ரொம்ப சரியா கேட்டீங்க. ஆட்சி ஒழுங்கா நடத்த தெரியல. பெரும்பாலான ஊடகங்களை வளைத்து விட்டார்கள். ஸோ இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர் விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பவர்களை கைது செய்து பொய் வழக்கிலோ ஏதாவது ஒரு வழக்கிலோ கைது செய்து சிறையில் அடைச்சிட்டோன்னா எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாடு, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விட மோசமான அடக்குமுறைகள் எல்லாம் இந்த நாடு பார்த்துருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் விழுந்துதான் இருக்கிறார்கள். திமுகவின் அடக்குமுறை ஒன்றும் புதியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவே அடக்குமுறை சந்தித்த கட்சி. ஸோ இவர்களும் இந்த அடக்குமுறை, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, தேர்தல் வரைக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதாக கடும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். இதை உறுதியாக நம்ம எதிர்கொள்வோம். முக்கியமான ஜேர்னலிஸ்ட்களை பற்றி பேசலன்ற ஒரு சில நாட்களில் உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முற்படலாம் அப்படிங்கிற செய்தி வந்துருக்காது. முழுக்க முழுக்க உண்மை, முழுக்க முழுக்க உண்மை தான். இப்போ தான் சொன்னேன், ஏதாவது ஒரு கேஸில் கைது பண்ணி உள்ளே வச்சு ஒரு அஞ்சாறு கேஸில் எஃப்ஐஆரில் பிடி வாரண்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு குண்டாஸ் போட்டு விட்டோன்னா அது ஹைகோர்ட்டில் ரீச் ஆகி ரிலீஸ் ஆகுதுக்கு 5-6 மாதம் ஆகிடும்ல, அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த முயற்சிகள் இப்போது கூட நடைபெற்று கொண்டிருக்கேன். அவட்ட பேசிட்டு சொல்கிறேன், மதியம் சாப்பிட்ற லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவாளர்கள் வந்து இது குறித்து வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கல, அதையும் வந்து பார்க்க முடிகிறது. அதை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? யார் யாராவது பேர் சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவாளர்கள். அத்தனை பேரும் திமுக உடன்பிறப்புகள் ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு யாரும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் திமுக உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, சமீபத்தில் நான் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை கலந்து கொள்வதற்காக நான் அங்கே சென்றிருந்தேன். அதற்கு முன்பு ஸ்டோரி பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தேன். அந்த பரந்தூரிலே இந்த விமான நிலைய திட்டம் வருவதற்கு முன்பாக 8 முதல் 10 லட்சம் ரூபாய் இருந்த நிலத்தின் விலை, ஒரு ஏக்கர் நான் சொல்றது 8-10 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான், இன்று 90 லட்சம். 90 லட்சத்திற்கும் இன்று அங்கே நீங்கள் ஒரு ஏக்கர் கேட்டீர்கள் என்றால் கிடைக்காது. அந்த பகுதி மக்களிடம் நான் முதலில் சென்று சந்தித்து, என்ன சார் இது, ஏன் இங்கே இந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, விளைநிலத்தில் ஏங்க ஏர்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு, ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டு கிடையாது. ஆமாம், இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு, வேறு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டு இது கிடையாது சார். உடனே யாருங்க இந்த மாதிரிலாம் லேண்டு வாங்கியிருக்கிறது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், சார் ஜி ஸ்கொயர் தான் சார் சுற்றி சுற்றி லேண்டு வாங்கி போட்டிருக்குது அப்படின்ட்டு. அப்போது நான் அந்த பரந்தூரை பற்றி ஒரு ஸ்டோரி பண்றதுக்காக நான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் கருத்து கேட்கிறேன். ஐயா, நீங்க வந்து இந்த சுத்துப்பட்டில இருக்கிற நிலத்தை பூரா வாங்கி வச்சிருக்கீங்க விவசாயிகள்கிட்ட, அவர்கள் எல்லாம் அவர்கள்கிட்ட நீங்க சேல் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க, எப்ப ப்ராஜெக்ட் த்ரூ ஆகுதோ அப்பதான் நீங்க அதை விலை கொடுத்து வாங்குவீங்க. பெரு மொத்த நிலத்தையும் நீங்க வாங்கி வச்சுட்டு தான் அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நீதிமன்ற உத்தரவு இருக்கு. கருத்து என்னன்னு கேட்கும்போது ஜி ஸ்கொயர் சொல்கிறாங்க, அது எங்கள் தொழில் ரகசியம் உங்ககிட்ட சொல்ல முடியாது,
உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க எங்களுக்கு அனுப்புனா நாங்க அது மேல கருத்து தெரிவிக்கிறோம்ன்றாங்க. ஜி ஸ்கொயர் பாலா என்ன என் எடிட்டரா? என் கம்பெனிக்கு நான் தான் எடிட்டர், நான் தான் ஸ்டோரி பண்றேன். என் எடிட்டர் வந்து என்ப டாக்குமெண்ட்லாம் கொடுப்பா, ஸ்டோரி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறான்னு கேட்டா நான் கொடுப்பேன். நான் உங்ககிட்ட கருத்து தான் கேட்கறேன். ஆனா டாக்குமெண்ட் எல்லாம் இவங்ககிட்ட அனுப்பி அந்த ஸ்டோரியை பண்றதா வேண்டாமான்ட்டு நான் அவர்களின் சம்மதத்தை பெற்ற பிறகு பண்ண வேண்டுமாம். இப்படி எந்த உயர் நீதிமன்றமோ வேறு நீதிமன்றங்களோ பேசவே கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆங்கிலத்திலே ஒரு பிரபல வாசகம் உண்டு நண்பர்களே, பிஹைண்ட் எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தெர் இஸ் அ கிரைம். எல்லாரும் சினிமாவில் ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவது போலெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாடலிலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ 8,000 கோடிக்கு அதிபதியாகவும் செல்வந்தராகவும் ஆக முடியாது, அது நடைமுறையில் சாத்தியம் அல்ல. முதல் மாதம் வரை கடன் வாங்கி கொண்டு 20 லட்சம் ரூபாய் இல்லாத பராரியாக வாழ்ந்து வந்த ராமஜெயம் என்கிற பாலா அவர்கள் தோனியை வைத்து விளம்பரம் செய்கிறார், அனைத்து நாளிதழ்களிலும் முழு பக்க வண்ண விளம்பரங்களை அளிக்கிறார், பிக் பாஸ் நிறுவனத்துக்கு ஸ்பான்சர் பண்றாருன்னா எத்தனை கோடி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. இப்படிலாம் பண்றாருன்னா இது சந்தேகத்தை எழுப்புகிறது. நானும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எப்படி சார் அந்த வளர்ந்தீங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார்னு சொல்றேன். ஆனால் நான் அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன், நான் எப்படி இவ்வளவு பெரிய தொழிலதிபராக வளர்ந்தேன் என்பதையும் சொல்ல மாட்டேன். நீ அதை பற்றி பேசக்கூடாது, உன் வாயை மூடுவேன் நீதிமன்றத்தின் துணையோடு என்று திரு பாலா அவர்கள் கடும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இன்னைக்கு பல்வேறு சீட்டு கம்பெனி மோசடி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஐஎல்எஃப் ஆருத்ரா, இப்ப ஏதோ ரீசெண்ட் அந்த எம்எல்எம் யூடியூப் இஜாவோ இது மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. அது போன்ற நிறுவனங்கள் இப்ப இந்த ரீசெண்டா ஒண்ணு இந்த போராட்டம் நடத்தினாங்க, எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு. மைவி தெரியாது, பாருங்க நாடு எப்படி இருக்கு பாருங்க. ஏங்க அவர் எங்கள் முதலாளி மேலே கேஸ் போடாதுக்கேன்ட்டு பணத்தை பறி கொடுத்தாலும் வந்து போராட்டம் நடத்துறான், என்னையா ஊறுது. அதனால் நான் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால் மக்கள் ஏமாற விரும்புகிறார்கள். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து தெரிந்த இந்த தொழில் நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இப்படி விளம்பரங்களை செய்கிறார்கள். ஜிஸ்கோ நிறுவனத்தை எடுத்துக்குவோம், பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டைட்டில் ஸ்பான்சரா போகணும்னா அவர்களின் நோக்கம் விளம்பரம் இல்லைங்களா? சரி, அந்த விளம்பரத்தை போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படித்தான் உங்களின் ஆசையை தூண்டுகிறார்கள். வில்லா பிளாட் விமான நிலையத்திற்கு மிக அருகில், துறைமுகத்துக்கு அருகில், ரயில் நிலையத்திற்கு அருகில். அருகில்னா எவ்வளவு தூரம்? ஏன்னா 60 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் உங்களது உழைத்த பணத்தை வங்கிகளில் கடன் வாங்கி முதலீடு செய்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் நீங்கள் வீட்டு மனைகளை வாங்குகிறீர்கள். அந்த மனையில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்லாம் கேட்டால் நிச்சயமாக சிக்கல், எனக்கு தெரிந்தவர் விசாரிச்சுட்டேன், மனையிலலாம் சிக்கல் இல்லை. ஆனால் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பண்ணுற தவறு என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு பூந்தமல்லியில் ஒரு 2400 சதுரடி ஸ்கொயர் கிரவுண்டு இருக்குது, அதோடய விலை வந்து 30 லட்சரூபா கைட்லைன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 லட்சரூபா இருக்கும், கைட்லைன் வேல்யூ 30 லட்சரூபா தான் இருக்கும் ஆன் ரெக்கார்டு பத்திரப்பதிவுத்துறையோட கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 லட்சம் இருக்கும், 90 லட்சம் இருக்கும், அது மீதியெல்லாம் கருப்பு பணத்தில் வாங்குவாங்க. ஸோ லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 30 லட்சத்துக்கு நம்ம வாங்கிட்டு மீதி பணத்தை கருப்பு பணமாக கொடுத்துட்டு விலை என்னைக்கு இருந்தால் அப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஜி ஸ்கொயர் பாலா இப்போ உங்களை போன்ற நடுத்தர மக்கள் வந்து வீட்டு மனை வாங்கணும்னா 80 லட்சரூபா 90 லட்சரூபாய்க்கு வந்து கருப்பு பணம் அவங்ககிட்ட இருக்காது இல்லைங்களா? வாங்குறதுலாம் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம், அரை கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு, முக்கா கிரவுண்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவர்கள்கிட்ட கருப்பு பணம் இருக்காது. ஆனால் அந்த மொத்த மனையின் விலையையும் வங்கி மூலமாக கடனாக பெற்று அவர்களால் வாங்க முடியும் இல்லைங்களா? நீங்கள் இப்போ அந்த கைட்லைன் வேல்யூ 30 லட்சரூபா இருந்து மார்க்கெட் வேல்யூ 80 லட்சரூபா இருந்தாலும் கைட்லைன் வேல்யூவை நீங்கள் 80 லட்சரூபாயாக உயர்த்திட்டீங்கன்னா என்ன கையில விளையோ அதுக்கு வங்கிகள் கடன் தருவார்கள். ஸோ பாலா என்ன பண்ணுறாருன்னா தமிழகம் முழுக்க மார்க்கெட் வேல்யூவையும் கைட்லைன் வேல்யூவையும் ஒன்றாக்கிறார். உங்களுக்கு கேட்குறதுக்கு இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இதில்னா ஒன்றா தான் நல்லதானங்கன்னு தோணும். அந்த கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும். நான் இப்போ பூந்தமல்லியில் மார்க்கெட் வேல்யூ 80 லட்சரூபா கைட்லைன் வேல்யூ 30 லட்சரூபான்னு சொன்னேன்.
இப்போ அங்கே கைட்லைன் வேல்யூவே 80 லட்சரூபா 90 லட்சரூபா ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒயிட்ல கொடுத்து வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனம் எப்படி அப்ரிஷியேட் ஆகும்? அப்போ இந்த வங்கியில கடன் வாங்கி அந்த மனையை அடமானம் வைத்து இன்று கடன் வாங்கி தவணைகளை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் ஜி ஸ்கொயர் விற்பது எல்லாமே அடுக்குமாடி வீடுகள் அல்ல, வீட்டு மனைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வீட்டு மனையில் செய்யும் முதலீடு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. மாதம் மாதம் பணம் வருமா? அதில் வராது, காலி மனையாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ காலி மனையை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க, 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி சத்தம் போடாமல் அந்த லேண்டை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மனையின் விலை 80 லட்சரூபாய் என்றால் வங்கி உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய கடன் 60 லட்சரூபாய்க்கு மேலே தரமாட்டாங்க. டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூலேருந்து 70-80% மட்டும்தான் வங்கிகள் தருவார்கள். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வங்கியில் போய் லோனை வாங்கி ஒரு கா கிரவுண்டாவது வாங்கணும்னு ஒரு அரை கிரவுண்டுக்கு 30 லட்சரூபா 40 லட்சரூபாய்க்கு கையில் இருக்கிற 2-3 லட்சரூபாயை போட்டுட்டு மீதி 30 லட்சரூபாய் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல் டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி உங்களது மனையை ஜப்தி செய்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். உங்ககிட்டேருந்து அந்த மனையை ஜப்தி செஞ்ச உடனே ஜி ஸ்கொயர் போய் அதே வங்கியில் அந்த மனையை ஏலம் போடும்போது வாங்கிக்குவாங்க. தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் வந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியறதுக்கான காரணம் இதுதான். பேசி முடிச்சிடேன் பாச, இருங்க, என்ன அவசரம், இருங்க. ஸோ தமிழகம் முழுக்க வீட்டு மனைகளின் விலையை ஏற்றி ரியல் எஸ்டேட்டு துறையிலேயே ஒரு மிகப்பெரிய தேக்கத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது. எப்படியாவது ஒரு வீட்டு மனை வாங்கிவிடலாம் என்று, மாதத்தவணையில் வாங்கிவிடலாம் என்று வங்கியில் இங்கில கடன் வாங்கி இதில் முதலீடு செய்து மனையை வாங்குபவர்கள், வாங்கியவர்கள் தவணையை திருப்பி செலுத்த முடியாமல் நொடித்து போய் அந்த மனைகளை வங்கிகள் கையகப்படுத்துவதற்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தோனியை பார்த்தோ, கவர்ச்சிகரமான வாசகங்களை பார்த்தோ, ஜி ஸ்கொயர் விற்பனை செய்யும் வீட்டு மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அந்த மனையின் சந்தை விலை என்ன, சந்தை விலை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சந்தை விலை இருந்தது, இப்போது என்ன சந்தை விலை, இப்போது வழிகாட்டி மதிப்பு என்ன என்பதையெல்லாம் விசாரித்து விட்டு வாங்குங்கள். நான் இதை இந்த காவல்துறை அரசுலாம் வந்து பொதுமக்கள் நலன் கருதி விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது போல் பொதுமக்கள் நலன் கருதிய ஒரு அறிவிப்பு தான் இது. உங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்கள் இவரை மாதிரி திடீர் பணக்காரர் ஆனவங்க இல்லை, நீங்கள் எல்லோரும் மாத சம்பளம் வாங்குறவங்க, சிறு சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டு போய் பேங்க்கில் லோன் கிடைக்குதுன்னு போய் வாங்கிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்ற ஆதங்கம் மற்றும் அக்கறையின் அடிப்படையில் தான் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் இந்த தகவலை பகிர்கிறேன். இது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகளை நான் ஏற்கனவே தொடக்கத்தில் பட்டியலிட்டேன். இப்போது தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களை தொழிற்பூங்கங்கள் தொடங்க தமிழகத்தில் முதலீடு செய்ய இப்போ கூட ஸ்பெயினில் தான் இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் முதலீடு செய்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்களை இவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சமயம் இப்போது கூட ரீசெண்டாக ஹொசூரில் ஐபோனோட அசம்பிளி பிளான்ட்டை டாடா நிறுவனம் உருவாக்க இருக்கிறது. நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா 300 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கர் என்று தொழில் நிறுவனங்கள் வாங்கும் நிலங்களை அந்த நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜி ஸ்கொயர் நிறுவனமாகத்தான் இருக்கும். இது எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் தான் ஜி ஸ்கொயர் பாலா. நான் என்ன பண்ணுவேன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு 60 பேர்கிட்ட 2 ஏக்கர், 1.5 ஏக்கர், 10 ஏக்கர், 6 ஏக்கர், 7 ஏக்கர், 8 ஏக்கர்னு இருக்கும். நான் போய் என்ன பண்ணுவேன்னா அந்த வில்லேஜஸ் அத்தனை பேர்கிட்டையும் போய், சார் உங்களுக்கு கொடுங்க, சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ அவர் ஷேக் இருக்காருனா ஷேக்குக்கு 2 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா நான் அவர்கிட்ட போயிட்டு ஏங்க உங்கள் லேண்டை கொடுங்க, சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், உங்களுக்கு 10% 20% அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், 1 வருஷம் 2 வருஷத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு வெறும் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு 10 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்த தொழிற்பூங்காக்கள் வருதுன்னு சொன்னேன், இப்போ இந்த டாடா வந்து ஹோசூரில் லேண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த டாடா வந்து எங்களுக்கு 500 ஏக்கர் வேணும்னு சொல்லும்போது நான் ஷேக்குக்கிட்ட போய் சார் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டேன்ல அந்த விலை கொடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாடா ஃபேக்ட்ரி வரப்போதும் லேண்டெல்லாம் ஏறும், ஆனால் இவரால் வேறு யாருக்கும் அதை விற்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஜி ஸ்கொயரோட
அக்ரிமெண்ட் போட்டு 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டார். இது தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஹோசூரில் வர்றது போல ஐடி பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், இது போல தமிழக அரசு கொண்டு வரும் எல்லா முதலீடுகளையும், பெரும்பாலான முதலீடுகளையும், நிலம் தேவைப்படும் முதலீடுகளையும் B2B பிஸ்னஸ் செய்யும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழக அரசுக்காக வாங்கி அளிக்க இருப்பதாக நான் அறிகிறேன். ஸோ பொதுமக்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. சொல்லுங்க.